உலகத்திலே மிகப்பெரிய ராணுவம் எதுப்பா? சீன ராணுவம். அப்பேற்பட்ட சீன ராணுவத்துக்கே இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வருத்தமா வந்து இருக்குங்க. இப்ப சைனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது பாலிசி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சைனால உள்ளவங்க 3 குழந்தைங்க வரைக்கும் பெற்றுக்கலாம். முதல் வந்து 2 குழந்தைங்க தான் பெற்றுக்கணும், அதுக்கு மேல பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனு ஃபைன்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இனிமேல் அது இல்லை, 3 குழந்தைங்க வரைக்கும் நீங்க பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த நியூஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியும், ஏதோ ஒரு நாட்டில் கொண்டு வர ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நம்ம ஆழமாக கிண்ட தான் வந்து தெரியும், இதில் பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு, இல்லை ராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2020 போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1.2 crore தான் ஒரு நியூ பேர்த்ஸே வந்து வந்திருக்கு, புதுசாக குழந்தைங்க வந்து அவ்வளோதான் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்றது ரொம்பவே கம்மி ஆகிட்டே வந்து வருது. ஸோ இதை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஆல்ரெடி மொதல் வந்து ஒரு குழந்தை தான் வந்து சைனா பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2016 ரெண்டு குழந்தைங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதை மாற்றி 2021 3 குழந்தைங்க வரைக்கும் பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னன்னா இப்போ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த மெஷர்ஸ் எல்லாமே அங்கே சைனாவில் வந்து வயசானவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க, ஆனால் யங் பீப்புள் எல்லாருமே ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஸோ இது எதில் ஒரு பாதகமாக அமைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீன ராணுவத்தில் ரொம்பவே கம்மியான ஆளுங்க தான் வந்திருக்காங்க. மொதல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே அதிகமான ஆட்கள் கொண்ட ராணுவமாக சீன ராணுவம் மொதல் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து இருக்கும், அப்படியே சைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து வருது. அதுவும் இல்லாமல் சைனாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைங்க, அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரே ஒரு குழந்தை இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து 70% ஆஃப் ஆர்மி வந்து அவங்கள பேஸ் பண்ணி தான் வந்துருக்கு. ஸோ ஒரு குழந்தைங்க இருக்கவங்க தான் இந்த மாதிரி ஆர்மியில் வந்து சேர்றாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் வச்சிருக்கதே ஒரு குழந்தைங்க, ஏன்னா ஆர்மியில் சேர்க்கணும் அப்படின்றது வந்து ஆர்மியில் போய் சேர்றதுக்கே ஒரு தனி மனதைரியம் வந்து வேணும், ஏன்னா நம்மளோட மரணம் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்து ஆர்மியிலே சேர்றாங்க. கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க என்னென்ன அலப்பறை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இவங்களுக்குலாம் வந்து ஆர்மியில் அதிகமான ஆளுங்க சேரணும், ஏன்னா சீன ராணுவ வீரர்கள் தான் என்னதான் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரொம்பவே கம்மியான வயசுக்காரங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நல்ல ட்ரெயின் ஆகிறதுக்குள்ளே வந்து அவங்களை வந்து எல்லை பகுதிக்கு அனுப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இதெல்லாம் இப்போ தான் வந்து உண்மையோ அப்படின்ற மாதிரி வந்து புரியுது. ஸோ நம்ம இந்திய ராணுவத்துக்கும் சீன ராணுவத்துக்கும் எவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்க. அவங்க கிட்ட எவ்வளோ வேணா ஆயுதங்கள் இருக்கலாம், எவ்வளோ வேணா J20 இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனால் நம்மளை மாதிரி ராணுவ வீரர்களுக்கு இருக்க தேசப்பற்று வந்து அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது அப்படின்றத வந்து சொல்லணும். நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு நெகிழ வைக்கும் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2019 புல்வாமா தாக்குதலில் இறந்த ஒரு ராணுவ வீரரோட மனைவி போய் இப்போ இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இந்தியன் ஆர்மியில் உள்ள ராணுவ வீரர்கள் வந்து தேசப்பற்றோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையில் உலகத்தில் எத்தனையோ ஆர்மி இருக்கலாம், ஆனால் நம்ம இந்தியன் ஆர்மிக்கு ஈடாக எந்த நாட்டோட ஆர்மி இருக்காது அப்படின்னு தாங்க நான் வந்து சொல்வேன். கண்டிப்பாக நம்ம நாட்டு ராணுவ வீரர்களுக்கு இருக்கிற ஒரு தேசப்பற்று, ஏன்னா ஆர்மியில் அவங்க ஜாயின் பண்ணும்போது என்றைக்கோ ஒரு நாள் என்னோட மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட ராணுவ வீரர்களை பெருமைப்படுத்த முடியலனா கூட அமைதியாக வந்து இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு சில பேர் சீனாவை பற்றி பேசும்போது, பாகிஸ்தானை பற்றி பேசும்போது பொங்குவாங்க, நீ எதுக்கு சீனாவை பற்றி பேசுகிற, பாகிஸ்தானை பற்றி பேசுகிற, தமிழ்நாட்டில் நடக்கிறத பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்காண்டி கஷ்டப்பட்டு அங்கே எல்லையில் வந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்க ராணுவ வீரர்களை பற்றி நம்ம பேசாமல் வேறு யார் பேசுவா? ஸோ அதனால் நம்ம வந்து இப்படியே பேசிட்டு தான் வந்திருக்கணும். அவங்களை பெருமைப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. உண்மையிலே ராணுவ வீரர்கள் அங்கே இல்லை அப்படின்னா நம்ம இங்கெல்லாம் வந்து நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.